வெல்கம் டு நிருபன் கிச்சன். இன்னைக்கு நாம கடைகளில் கிடைக்கக்கூடிய வேர்க்கடல பர்பி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், வாங்க இதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு அளவு தலை தட்டி பச்சை வேர்க்கடல் எடுத்திருக்கேன், வறுக்காத வேர்க்கடல் எடுத்திருக்கேன். அதை இதில் நம்ம இப்படி வறுக்கும்போது இந்த நிலக்கடலையோட நிறம் வந்து மாறக்கூடாது, அதனால தான் நம்ம வந்து ஸ்னோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கிறோம். ஸோ நிலக்கடலை இப்போ நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். தொளி எடுத்துட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போது இந்த மிக்சி ஜாரில் இந்த வேர்க்கடலையை போட்டு பல்ஸ் மூடில் போட்டு கொரகரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வரப்போகிறோம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடும். பாகு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நெய்யை தடவி வச்சுருங்க. கப்பில் நிலக்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் கரெக்டாக முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கூட சீனி எடுத்துக்கிறோம். இப்போ டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் இல்லை அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஸோ கைவிடாமல் நல்லா கலரிக்கிட்டே இருங்க. நம்ம போட்ட சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்க, ஏன்னா சர்க்கரை வந்து கலர் மாறிடக்கூடாது. பாருங்க இப்போ சர்க்கரை நல்லா உப்பு மாதிரி கல் மாதிரி ஆகிக்கிட்டு இந்த மாதிரி கல்லு கல்லாக ஆகி கரைய ஆரம்பிக்கும். நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போட்ட சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கு, அதெல்லாம் நல்லா கரைச்சி விடுவோம். வந்து சர்க்கரை பாகு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்றது நாங்களுக்கு உள்ளே பார்த்தா தெரியும். அந்த போட்ட சர்க்கரை கீழே தங்கி இருந்துருக்கு, நெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம போட்ட நெய் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொடியே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா நம்ம போட்ட நிலக்கடலை அந்த ஜீனியோட சேர்ந்து இங்கே பாருங்க அடி ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா சூடாக இருக்கும், அதனால் ஒரு சின்ன இந்த மாதிரி பவுல் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஒரு சப்பாத்தி கட்டையை எடுத்து இந்த மாதிரி பிளேட்டை உருட்டி உருட்டி நல்லா எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. சூடாக இருக்கும்போதே ஒரு நைஃப் எடுத்து இந்த மாதிரி ஈவன் சைஸில் கட் போட்டுருங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து எடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை உடனே எடுக்கக்கூடாது, ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை நம்ம வந்து பீஸாக எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் எடுத்துட்டேன் பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன் எப்படி உடையுது. அப்படியே கிறிஸ்பியாக நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.